புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் இறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவனுடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இந்த வசனத்தின் கடைசி பகுதியை மாத்திரம் நான் உங்களோடு கூட தியானிக்கும்படியாக ஆசைப்படுகிறேன். இங்கே நான் பார்க்கும்போது யோவானுக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவனுடைய நாமத்தை தம்முடைய பிதாவின் முன்பாகவும் தம்முடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவர் அறிக்கையிடுவேன் என்பதாக. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள், அப்பொழுது நீங்கள் பலத்தடைந்து சகல தேசத்திலும் தேவனுக்கு என்று சாட்சியுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்பதாக. அதாவது பூமியில் நாம் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு காணி இல்லாதவர்களாக இருக்கும்போது ஆவியானவர் தாமே தன்னுடைய பலத்தை நமக்கு கொடுத்து சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்படி நாம் பூமியில் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்வது மாத்திரம் அல்லாமல் அவர் பிதாவின் முன்பாகவும் பூமியில் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தவர்களை குறித்து சாட்சியிடுகிறவராகவும் அவர்களை குறித்து அறிக்கை பண்ணுகிறவராகவும் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 5:6-7 பார்க்கும்போது யோவான் சொல்லுகிறார், ஆவியானவர் சத்தியமாகையால் அவரே நம்மை குறித்து சாட்சியிடுகிறவராய் இருக்கிறார் என்பதாக. 7 சொல்லுகிறது, பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய 3 மட்டுமே பரலோகத்தில் சாட்சி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்பதாக. மேலும் 1 யோவான் 5:9 சொல்லுகிறது, மனுஷனுடைய சாட்சியிலும் தேவனுடைய சாட்சியே அதிகமாக இருக்கிறது. மேலும் 1 யோவான் 2:1 சொல்லுகிறது, நீதிபரராய் இருக்கிற இயேசு தாமே நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நாம் பாவிகளாய் இருந்த போதும் அவரே நம்மை குறித்து தம்முடைய பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏன் இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து பரிந்து பேசுகிறார் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 1:5 மற்றும் 3:14 சொல்லுகிறது, இயேசுவே உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியாக இருக்கிறார் என்பதாக. ஆக நாம் பார்க்கிறோம், பரலோகத்தில் நம்மை குறித்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய இவர்கள் மூவரும் ஜெயம் கொள்ளுகிற நம்மை குறித்து சாட்சியிடுகிறார்கள் என்பதாக. யோபு 16:19 யோபு இப்படியாக சொல்லுகிறார், என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, என்னை குறித்து சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் என்பதாக. ஆக தேவன் ஆவியானவரை கொண்டு நம்மை பூமியில் சாட்சி உள்ளவர்களாக வாழ்வதற்கு பலன் கொடுப்பது மாத்திரம் அல்லாமல் நம்மை பிதாவின் முன்பாக பழுதற்றவர்களாக நிற்கும்படியாகவும் நம்மை குறித்து அறிக்கை செய்யும்படியாகவும் ஆவியானவரை பயன்படுத்துகிறார். இப்படி அநேகரை தேவன் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அநேகரை குறித்து தேவன் சாட்சி கொடுத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இப்படி பூமியில் நாம் சாட்சி உள்ளவர்களாய் வாழும்போது பரலோகத்திற்கு நாம் போகும்போது நியாயத்திற்கு நாளிலே நம்மை குறித்து ஆவியானவர் தம்முடைய பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அறிக்கப்படுவதற்கு வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறதையும் நம்மால் காண முடியும். உதாரணத்திற்கு யோபு 1:8 நாம் பார்க்கும்போது தேவன் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். தேவன் இப்படியாக சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபுவை பார்த்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற இவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லையே என்று தேவனே யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நம்மால் காண முடியும். இன்று யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிற தேவன் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுப்பார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் யோபுவை மாத்திரமல்ல, இன்னும் அநேகரை குறித்தும் பழைய ஏற்பாட்டில் தேவன் அவராகவே சாட்சி கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 11:4-5 நாம் பார்க்கும்போது ஆவேலை குறித்து அவனுடைய காணிக்கை நிமித்தம் தேவன் அவனை நீதிமான் என்று சாட்சியிடுகிறார். 5 நாம் பார்க்கும்போது ஏனோக்கு தேவனால் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றிருக்கிறான் என்பதை நம்மால் வாசிக்க முடியும். அதே போல 8:12-3:7 பார்க்கும்போது மோசையை குறித்து தேவன் சாட்சி இருக்கிறார். மோசை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், அது மட்டுமல்லாமல் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் சாந்த குணம் உள்ளவன் என்பதாக மோசையை தேவன் ரெக்கக்னைஸ் பண்ணுகிறதை நம்மால் பார்க்க முடியும். இன்றைக்கு தேவன் ஆவியானவர் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுப்பார், நாம் எப்படிப்பட்ட சாட்சிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதே போல அப்போஸ்தலர் 13:22 நாம் வாசிக்கும் போது தேவன் தாவீதை குறித்து சொல்லுகிறார், சவுலை தள்ளி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை எனக்கு ராஜாவாக ஏற்படுத்தினேன், ஏனெனில் அவனை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான் என்று தேவனே தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடியும்.
அதேபோல தானியேல் 10வது அதிகாரம் 11 19 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது தானியேலை என் பிரியமான புருஷனாகிய தானியேலை என்று தேவன் தானியேலை அடையாளப்படுத்துகிறார் என்பதை நம்மால் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்லாமல் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது லூக்கா 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஒரு நூற்றுக்கு அதிபதியை குறித்து தேவன் சாட்சியிடுகிறார், இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் கண்டதில்லை என்று ஒரு நூற்றுக்கு அதிபதியை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் அவராகவே சாட்சியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல பேதுருவை குறித்தும் தேவன் சொல்கிறார், இந்த கல்லின் மேல் என் வீட்டை கட்டுவேன் என்பதாக. பேதுரு பாவம் செய்தவனாய் இருந்தாலும் தேவனை மறுதளித்தவனாய் இருந்தாலும் அவன் தேவனுக்கு விரோதமாக அவரை எனக்கு தெரியாது என்று சாட்சி கொடுத்தவனாய் இருந்தாலும் அவன் அதை ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவரை யார் சிறுவையில் அரைஞ்சாங்களோ அவங்க கிட்டேயே போயிட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அதற்கு நானே சாட்சி என்று சொல்லுகிறான். எதனாலனா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகுதான் ஆவியானவர் நம்மை பூமியில் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ உதவி செய்யறது மட்டும் இல்லாம நம்ம ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கும் பொழுது பரலோகத்துல பிதாவின் முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் நம்மை குறித்து சாட்சி பகிர்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அதே ஆவியானவர் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுப்பார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். புலம்பல் 2வது அதிகாரம் 13வது வசனத்துல சொல்லுகிறார், எருசலேம் குமாரத்தியே உனக்கு சாட்சியாக நான் என்னத்தை அறிவிப்பேன் அப்படின்னு கேட்கிறாரு. இன்னைக்கு அதே கேள்வியை நமக்குள்ள நாம கேட்டு பார்க்கணும், ஆவியானவர் நம்மை குறித்து என்ன சாட்சியை கொடுக்க முடியும், நாம எப்படிப்பட்ட சாட்சி உள்ள வாழ்க்கையை இந்த பூமியில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோன்றதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்படி தேவனுக்கு என்ற பிரியமாக சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ ஒரு 4 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது லூக்கா 7வது அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது இயேசு கப்பர்நகூமுக்கு போறார். அந்த நூற்றுக்கு அதிபதி ஒருத்தர் இருக்கா, அவரோட வேலைக்காரன் வியாதியா இருக்கும்போது அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு வந்து கப்பர்நகூமுக்கு வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருடைய முதலாவதனுடைய மூப்பரை அனுப்புறாரு. மூப்பரை அனுப்பி அவரை தன்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாகும்படி அவரை வர சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்ளுவேன்னு சொல்லி அனுப்புறாரு. அப்போ இவங்களும் போயிட்டு இயேசுனிடத்தில் கருத்தாய் வேண்டி கொண்டு அவரை வரும்படி அழைக்கிறார்கள். இயேசுவும் அவர்கள் கூடவே வருகிறார். அவரு நூற்றுக்கு அதிபதி வீட்டுக்கிட்ட வரும்போதே அந்த நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதர்களை அனுப்பி அவர்கிட்ட சொல்லும்படியா சொல்லி அனுப்புறாரு, எனக்கு அநேக சேவகர்கள் உண்டு, ஒருவனை வா என்றால் ஒருவன், ஒருவனை போ என்றால் போவான், ஆகியும் நீ என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கோ நான் உம்மிடத்துக்கு வருவதற்கோ எனக்கு தகுதி இல்லை என்று அவனை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவனை தாழ்த்தினது நிமித்தம் இயேசு அவனை குறித்து சாட்சியிடுகிறார், இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் கண்டதில்லை என்பதாக. அவனுக்கு முன்னாடி போன அவனோட மூப்பர்கள் சொல்றாங்க, அவன் நமக்கு என்று ஒரு ஜபாலயத்தை கட்டினான், அவன் நமது ஜனத்தை மிகவும் நேசிக்கிறான் என்பதாக. அவனுக்கு முன்னாடி போனவன் அவனை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாலும் அவனை பார்க்கும்போது அவனை இயேசுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவனாக இருக்கிறான். ஆக தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்த்தும் போது தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆதியாகமும் 18வது அதிகாரம் 27வது வசனத்துல பார்க்கும்போது ஆபிரகாமை வந்து இயேசு அழைக்கிறாரு. அப்போ ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக அவனை தாழ்த்துகிறான். என்னன்னு சொன்னா ஆபிரகாம் தன்னை தூளும் சாம்பலும் என்று சொல்லி அவனை தாழ்த்துகிறதை நம்மால் பார்க்க முடியுது. அவனை குறித்து தான் தேவன் சாட்சியிடுகிறாரு, விசுவாசத்துக்கு தகப்பன் என்பதாக. ஆக தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படும் போது தேவன் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய பிதாவின் முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் நம்மை குறித்து சாட்சியிடுகிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவது காரியம், கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது எப்பொழுதும் கர்த்தரை தேடி ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுத்தார். அதற்கு உதாரணமாக தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கும்போது தானியேல் 3 முறை தேவனை தொழுது கொண்டான் என்பதாக பார்க்கிறோம். அந்த ஊர்ல இருக்க அந்த ராஜா நீ ஜெபிக்க கூடாதுன்னு தடை செய்த போடும் அவன் தேவனை நோக்கி 3 முறை முன் செய்து வந்தபடியே, அதுதான் முக்கியம், முன் செய்து வந்தபடியே அவன் கட்டளை போட்டதுக்கு அப்புறமா கூட அவன் போய் 3 தரம் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தான். அவனை குறித்து தேவன் சாட்சியிடுகிறார், என் பிரியமான புருஷன் ஆகிய தானியேலே என்பதாக. இன்றைக்கு நாமும் தேவனை அனுதினமும் 3 வேளையும் தேடுகிறவர்களாயும் எப்பொழுதும் தேடுகிறவர்களாயும் இருக்கும்போது தேவன் நம்மை குறித்தும் சாட்சியிட வல்லவராய் இருக்கிறார். அதே போல சங்கீதம் 57 55வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, தாவீது சொல்கிறார், அந்தி சந்தி மத்தியான வேளையிலே நான் கர்த்தரை நோக்கி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்பதாக. அது மட்டுமில்ல, தாவீது சொல்லியிருக்கிறான், நான் கர்த்தரை எக்காலத்தையும் ஸ்தோத்தரிக்கேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும்,
கர்த்தரே நான் என் எல்லாவற்றுக்கும் முன்பாக வைத்திருக்கிறேன் என்பதாக. இதே மாதிரி நாமளும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை அனுதினமும் தேடும் போது தேவன் நம்மை குறித்தும் சாட்சியிட வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது காரியம், உலகத்தை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது உலகத்தை வெறுத்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு, பாடுகள் நிறைந்ததாக இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்போது தேவன் நம்மை குறித்து சாட்சியிடுகிறவராய் இருக்கிறார். எபிரேயர் 11:24-26 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது, மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரன் எனப்படுவதை விரும்புவதை பார்க்கிலும், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே அவன் தெரிந்து கொண்டான் என்பதாக. 25 வசனம் முக்கியம், எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவினால் ஒரு நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்முடைய இருதயம் எது மேல இருக்கு, தேவனுக்கு என்று வாழ்வதா இல்ல அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதே போல எபிரேயர் 11:9-10 ஆகிய வசனங்களில் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே கூடியிருந்தான் அப்படின்ட்டு. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வந்துட்டான், ஈசாக்கோடு யாக்கோபோடு கூட இருக்கிறாங்க. ஆனாலும் அங்க பாத்தீங்கன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துல பரதேசியை போல கூடாரங்கள்ல சஞ்சரித்துதான் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு எல்லாமே தெரியும் ஆபிரகாம் எவ்வளவு பெரிய சீமான் என்று. அவன் வைத்திருந்த ஆடு மாடு மிருக ஜீவன்களுக்கு பூமி தாங்க கூடாததா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல ஈசாக்கு ஆண்டவர் எந்த அளவுக்கு ஆசீர்வதித்தாரு நமக்கு நல்லாவே தெரியும். 100 பலனை பெறும்படி அவனை ஆசீர்வதித்தார். அப்படி இருக்கிறவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வந்த பிறகு கூட தனக்குன்னு ஒரு மாளிகையோ ஒரு அரண்மனையோ கட்டாம பரதேசியை போல கூடாரங்களிலே சஞ்சரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் 10 சொல்லுகிறது, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்காக அவன் காத்திருந்தான் என்பதாக. இதுதான் அப்படி கூடாரத்துல வாழ்ந்துட்டு இருந்ததுக்கான காரணம். ஏன்னா அவனுடைய இருதயம் ஃபுல்லா பரம காணொலியை நோக்கி இருந்திருக்கே தவிர பூமியில் இருக்கிற அநித்தியமான சந்தோஷங்கள்ல அவனுடைய இருதயம் இல்ல. புதிய பாட்டுல பார்க்கும்போது லூக்கா 12:34 சொல்லுகிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ உங்கள் இருதயம் அங்கேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நாம உலகத்தை சிநேகிக்கிறவர்களா இருந்தோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு பகைஞரா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 12:2 சொல்லுகிறது, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் நாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல லூக்கா 18 பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஐசுவரியவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதலில் நுழைவது எளிதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப பொருளாசை உள்ள எவனும் வந்து பாத்தீங்கன்னா எவனையும் குறித்து வந்து ஆவியான சாட்சி கொடுப்பது கடினமா இருக்கிறது. அதே போல லூக்கா 16:19 பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐஸ்வர்யாவோட லாசரோட கதை தெரியும். ஐஸ்வர்யவான் மறித்து பரலோகத்துக்கு பாதாளத்துக்கு போறான், லாசரு மறித்து பரலோகத்துல ஆபிரகாமோட மடியில தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். அந்த ஐஸ்வர்யவான் என்ன தவறு செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது வேதத்துல சொல்லுகிறது, அனுதினமும் உலக நன்மையை அனுபவித்து சம்பிரமமாய் வாழ்ந்தான் என்பதாக. அதாவது தேவனுடைய யோசனையே இல்லாம உலக நன்மைகளை மாத்திரம் அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு சாட்சி கொடுக்காமல் நமக்கு விரோதமாக பேசுவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல 1 Timothy 5:6 சொல்லுகிறது, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தவள் என்பதாக. ஆக நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனை குறித்த சிந்தனை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் அவரை செய்யும்படி அவர ஆலோசனை நம்ம முந்திக்க கூடாது. அடுத்து அப்படி நம்ம வந்து ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழும்போது தேவன் ஆவியானவர் தேவனுக்கு முன்பாகவும் தம்முடைய தூதர்களுக்கு முன்பாகவும் நம்மை குறித்து சாட்சியிடுகிறவராக இருக்கிறார். அடுத்து 4 ஊழியம் செய்ய வேண்டும். யூதாவின் புஸ்தகம் 1:14-15 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும் எடுத்தவர்கள் வாசிக்கும், ஆதாமுக்கு 7 தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏனோக்கை பத்தி பாத்தீங்கன்னா வேதத்துல மொத்தமாவே ஒரு 7-10-15 வருஷம் தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா அவன் தேவனால எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது.
அவன் தேவனால் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாக தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் என்றும் நம் வேதத்துல பார்த்தோம். அப்படிப்பட்ட அவன் என்ன செய்தான் என்று பார்த்தால், தேவன் வருகிறார் என்று எல்லாருக்கும் முன்னறிவித்தான், அதாவது ஊழியம் செய்தான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஊழியத்தை செய்யறது அப்படின்னு சொன்னா வெறும் சர்ச்சைக்கு வர்றது பேசுறது அது மட்டும் கிடையாது. ஊழியம் செய்து நம்ம கூட இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்களையும் நமக்கு ஆண்டவருக்கு என்று ஆதாயப்படுத்த பார்க்கறோம் பாத்தீங்களா, அதுதான் உண்மையான ஊழியம். இப்போ நான் ஊழியனா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லாருமே ஊழியக்காரங்க தான். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஆரோனின் வம்சம் மட்டும்தான் ஆசாரியர்கள் கூட்டமாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டை பார்க்கும்போது 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்பதாக. நாமளும் ஆசாரியர்கள் கூட்டம் தான். தேவனுக்கென்று ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய ஆசாரிய கூட்டமா நம்ம இருக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம சுத்தி இருக்கிறவங்க, நம்ம வேலையில எல்லார்கிட்டயும் ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறதுக்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அதே போல அப்படி நம்ம அறிவிக்கலன்னா அவனுடைய ரத்த பழியை நம்ம கிட்ட கேட்பன்னு சொல்றாரு. வாசிப்போம் எசேக்கியேல் 3:18. சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன் என்பதாக சொல்லப்படுகிறது. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்பும்படி எச்சரிக்க வேண்டியவங்க நம்ம தான். அப்படி நாம் எச்சரிக்காத போது தேவன் சொல்லுகிறார், அவனுடைய இரத்த பழியை நான் உன்னிடத்தில் கேட்பேன். அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், ஆகியும் அவன் இரத்த பழியை நான் உன்னிடத்தில் கேட்பேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆக ஊழியம் செய்ய வேண்டுவது என்பது நம் எல்லாருமீதும் விழுந்த கடமையாக இருக்கிறது. எனவே நாம் ஊழியம் செய்தோம் என்று சொன்னால் ஆவியானவர் தம்முடைய பிதாவின் முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் நம்மை குறித்து அறிக்கை செய்வார் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ ஆவியானவர் நம்மை குறித்து என்ன அறிக்கை செய்வார்? இப்போ நாம் தேவனுக்கு என்று சாட்சியுள்ள ஜெயம் கொண்டு சாட்சியுள்ளுகிற வாழ்க்கையை நம்ம வாழ்கிறவராக இருந்தால் தேவன் நம்மை குறித்து என்ன சாட்சியிடுவார் என்பதை நாம் பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:21-34 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்பதாக. தேவனுக்கென்று நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் சாட்சியுள்ள வாழ்க்கையை நாம் இந்த பூமியில் வாழும்போது ஆவியானவர் நம்மை குறித்து சொல்லுவார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அது மட்டும் இல்லாமல் 34 நாம் பார்க்கிறோம், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்ய உலக தோற்றத்துக்கு முன்பாக முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக. ஆக இந்த பூமியிலே நாம் வாழும்போது தேவனுக்கு என்று சாட்சியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ திராணி இல்லாதவர்களாக நாங்கள் இருந்தாலும் அதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு வந்து பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவரோட உதவியோட இந்த பூமியில் நம்ம சாட்சி உள்ளவர்களாய் நாம் வாழும்போது அதுதான் தேவன் ஆவியானவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவருடைய நாமத்தை என் பிதாவின் முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் நான் அறிக்கை பண்ணுவேன் என்பதாக. ஆமென்.